ஹாய் கைஸ், சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். ஆஹா, வழக்கமான இடத்துலருந்தே ஆரம்பிச்சிட்டனோ. ஓகே, இப்போ லொக்கேஷனை மாற்றிடுவோம். சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இன்டர்நேஷ்னல், எஸ், இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷனுக்கு தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம பயணத்தை இங்கே சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம்ங்க ஃப்ளைட்டில். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம வந்து அதர் கண்ட்ரீஸ் போனது ஃபர்ஸ்ட் டைம் பை ட்ரெயின் போயிருக்கோம், செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா பை வாக் போயிருக்கோம். இந்த வாட்டி ஃப்ளைட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கண்ட்ரி ஸ்ரீலங்கா. நம்ம பக்கத்து நாடான இலங்கைக்கு பயணம் பண்ண போகிறோம். ஃப்ளைட்டில் தான் நாங்கள் கிளம்புறோம். டைரக்ட் ஃப்ளைட்டு இங்கே சென்னையிலேருந்து கொலம்போ வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸ்ரீலங்காவோட கேபிட்டல் கொலம்போ, அங்கே தான் வந்து நம்ம போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெர்மினல் 2க்கு வந்திருக்கும், அண்ணா பன்னாட்டு முனையம் T2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து தான் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்லாம் டிபார்ட் ஆகும். T2, அதுக்கப்புறம் அந்த பக்கம் இன்னொரு டெர்மினல் இருக்குன்னு நினைக்கிறேன், T3. பட் நம்ம ஃப்ளைட், நம்ம ஸ்ரீலங்கா ஃப்ளைட்டு இங்கேருந்து தான் கிளம்ப போகுது. ஸோ முன்னாடியே வந்துட்டோம். நம்ம ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா 9:40 தான் இங்கேருந்து, மார்னிங் 9:40 AM டிபார்ட் ஆகும். பட் நாங்கள் ஒரு 2.5 hours முன்னாடியே வந்துட்டோம். ஏன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால உள்ளே வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். செக்யூரிட்டி செக்ஸு, இமிக்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ், அதெல்லாம் நிறையா இருக்குது. எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது, அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, முக்கியமாக நம்ம இன்றைக்கி எந்த ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு சூப்பர் ஏர்லைன்ஸில், ஒரு ப்ரீமியமான, ஒரு ஃபேமஸான ஏர்லைன்ஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். டக்குனே டெர்மினல் T2க்குள்ளே காலடி எடுத்து வச்சு நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் மொத்தம் 3 டெர்மினல் இருக்குது. ஃபர்ஸ்ட் டெர்மினல் பார்த்திங்கன்னா T1, அது வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்க்கான டெர்மினல். இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது T2. T2வும் பக்கத்தில் இருக்கிற T3யும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்க்கான டெர்மினல். நம்ம சென்னை ஏர்போர்ட் வரத்துக்கு சென்னை மெட்ரோ ஒரு பெஸ்ட்டான மோடாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே சென்னை சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் தான் வந்தேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 40 rupees ஹாஃப் அன் அவர் டைமிங்கில் அங்கேருந்து நம்ம நீட்டாக சென்னை ஏர்போர்ட் ரீச் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இது டிபார்ச்சர் ஏரியா. கீழே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டோம்னா அது வந்து அரைவல் ஏரியா. மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே நமக்கு டெர்மினல்ஸ் போகிற வழி இருக்குது. இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பில் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறது ஆதித்யா ப்ரோ தான். ப்ரோ சேனல் பேர் என்ன ப்ரோ? ஆதி 360. அவரும் பார்த்தீங்கன்னா யூடியூபர் தான். நம்ம கூட வந்து ஸ்ரீலங்கா ட்ரிப் ஃபுல்லாக இருக்க போகிறாரு. ஸ்டார்டிங்கில் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பாஸ்போர்ட்டு, ஐடி கார்டு, டிக்கெட்லாம் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கட்டமாக நம்ம போர்டிங் பாஸ் வாங்கிறது, இமிக்ரேஷன், செக்யூரிட்டி செக்கு எல்லாமே வந்து பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற ஏர்லைன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏர்லைன்ஸு ஸ்ரீலங்கா போகிறதுக்கு. டைரக்ட் ஃப்ளைட்ஸ் சென்னை டு ஸ்ரீலங்கா கொலம்போ ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா A17 A18 கவுண்டர்ஸ் தான் போர்டிங் பாஸ் அண்ட் லக்கேஜ் கொடுக்கறதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. நமக்கான போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இமிக்ரேஷன் செக்கிங்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு தனி கவுண்டர்ஸ் இருக்கும், அங்கே போயிடணும். நமக்கான இமிக்ரேஷன் கவுண்டர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கவுண்டர்ஸுமே இமிக்ரேஷன் தான். ஃப்ரீயாக இருக்கிற எந்த கவுண்டரில் வேணால் நம்ம போய் இமிக்ரேஷன் ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம்.
இமிக்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஈஸி ப்ரொசீஜர் தாங்க. நம்ம வந்து பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட போர்டிங் பாஸு, அதுக்கப்புறம் இடிஏன்னு ஒன்று இருக்குது. நம்ம விசா ஆர் இடிஏ காட்டணும். நம்ம இப்போ ஸ்ரீலங்கா போகிறதுனால இடிஏ தான், அதை காமிச்சா போதும். நமக்கு பாஸ்போர்ட்லேயே இமிக்ரேஷன் சீல் ஸ்டாம்ப் குத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி செக்கு. இந்த செக்யூரிட்டி செக்கில் வீடியோலாம் எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ள. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னு. நம்ம செக்யூரிட்டி செக்கை முடிச்சுட்டு கீழே எக்ஸ்கலேட்டரில் வந்துடணும் நம்ம கேட்ஸ் போகிறதுக்கு. இங்கே நடுவிலே பார்த்திங்கன்னா டியூட்டி ஃப்ரீ ஷாப்லாம் இருக்கும், அப்புறம் ஃபுட் கோர்ட்லாம் உள்ளே இருக்குது போல். இது வந்து ரெஸ்டிங் ஏரியா மாதிரி. நம்ம வந்து ஃப்ளைட் போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டைம் இருந்துச்சுன்னா இங்கே உட்கார்றதுக்கான ஏரியா தான் இது. ஒரு பெரிய இடம் இது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டோர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்ட்ரி கேட்ஸ், நம்ம ஃப்ளைட் என்ட்ரி கேட்ஸ் இருக்கும். அண்ட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நீட்டாகவே இருந்துச்சு. இங்கே வெயிட்டிங் ஏரியாலே பார்த்திங்கன்னா ரிக்ளைன்டு சேர்ஸ்லாம் இருக்குங்க, அப்படியே படுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து ஃப்ரீ ஆஃப் யூஸ் தான், எதுவும் சார்ஜஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதில்லை. இல்லாட்டி பக்கத்தில் இந்த மாதிரி சோஃபா டைப் சீட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுவுமே சார்ஜபிள் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நம்ம ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிலாக்ஸாக ஒரு 20 மினிட்ஸ் இங்கே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஏன்னா இப்போ டைம் வந்து 8:45 தான் ஆகுது. நமக்கு வந்து போர்டிங் டைம், நம்ம போர்டிங் பாஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது 9:05 AM. ஸோ அது வரைக்கும் இன்னும் டைம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நடந்தது என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளியில் நம்ம என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே நம்ம பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் செக் பண்ணிடுவாங்க. அது முடித்த உடனே நம்ம போர்டிங் பாஸ் வாங்கிறதுக்கு வந்துடணும். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸோடைய கவுண்டர் அங்கே இருக்கும். என்ன கவுண்டர் அப்படிங்கிறத அந்த போர்ட்லேயே போட்டிருப்பாங்க, நம்ம டிபார்ச்சர் போர்ட்லேயே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கவுண்டரில் கரெக்டாக நம்ம போனால் அங்கே நமக்கு வந்து போர்டிங் பாஸ் கொடுத்துருவாங்க. நம்ம சீட் நம்பர்லாம் வந்து ஆல்ரெடி டிக்கெட்லேயே இருக்கும், அதை பார்த்து போர்டிங் பாஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் செக்இன் பேகேஜ் இருந்தால் அது வந்து கணக்கு இருக்குது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் 30 kgs வரைக்கும் செக்இன் பேக்கேஜ் அலோவ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஹேண்ட் லக்கேஜாக இருந்தால் 7 kgs வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம செக்இன் லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 kg தான் மேக்ஸிமம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம கொடுத்துட்டு அதுக்கு ஒரு லேபிள் வந்து நம்ம போர்டிங் பாஸ்லேயே அட்டாச் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரொசீஜர் இமிக்ரேஷன். இமிக்ரேஷன் பார்த்திங்கன்னா நம்ம அதர் கண்ட்ரீஸ் போகிறதுக்கு இமிக்ரேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்க வந்து நம்மளுடைய பாஸ்போர்ட்டு, போர்டிங் பாஸு, அதுக்கப்புறம் இடிஏ கேட்பாங்க. இது மூணுமே கேட்பாங்க. நம்ம வந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கு வந்து இடிஏ தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா ஸ்ரீலங்கா இப்போ அடுத்த 3 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ விசா அலோவ் பண்ணுறாங்க. ஃப்ரீ விசாலேயே நம்ம வந்து ஸ்ரீலங்கா போயிட்டு வரலாம். ஸோ பிஃபோரே நம்ம இந்தியாவிலேயே அவங்களோட ஓன் வெப்சைட்டில் இடிஏ அப்ளை பண்ணிக்கணும். அதை அவங்க அதை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அந்த இடிஏ வந்து நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அந்த பிரிண்ட் அவுட்டை இமிக்ரேஷனில் காமிச்சா போதும். ஸோ ஒரு சில க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்பாங்க, இது வரைக்கும் எந்த கண்ட்ரிலாம் போயிருக்கீங்க, இப்போ எதுக்காக ஸ்ரீலங்கா போகிறீங்க, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டேட் எப்போ வரீங்க, அந்த மாதிரி சில க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ண உடனே நம்மளுக்கான சீல் வச்சுருவாங்க, நம்ம பாஸ்போர்ட்லேயும் சரி நம்மளுடைய போர்டிங் பாஸ்லேயும் சரி. இமிக்ரேஷன் சீல், இந்தியாவிலேருந்து டிபார்ட் ஆகிறோம், சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து டிபார்ட் ஆகிறோம் அப்படிங்கிற சீல் வச்சுருவாங்க. நான் எதுவுமே காட்ட முடியல, இடிஏலாம் காட்ட முடியல, ஏன்னா அதில் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கிறதுனால எதுவும் காட்ட முடியல. அந்த இமிக்ரேஷன் ப்ராசஸை முடிச்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான செக்யூரிட்டி செக்இன். ஸோ இந்த செக்யூரிட்டி செக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் பாடி ஸ்கேன் ப்ளஸ் நம்ம பேகேஜ் ஸ்கேன், நம்ம வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் தரோவாக ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து வெளியில் விடுவாங்க. ஸோ இந்த போர்டிங் பாஸ் வாங்கிறது, செக்யூரிட்டி செக்கு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்லேயே இதே ப்ரொசீஜர் தான். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இமிக்ரேஷன் அப்படிங்கிற ஒன்று நடக்கும், அவ்வளோதான். இந்த சீட்டிங் ஏரியாலே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சைடில் நம்ம இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே பார்க்கலாம், டிபார்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிற ஃப்ளைட்ஸு, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தூரத்தில் எமிரேட்ஸ் இருக்குது, அங்கே தூரமாக மலேசியா ஏர்லைன்ஸ் இருக்குது. அப்படி லைனாக நிறையா ஃப்ளைட்ஸை பார்க்க முடியும். நம்ம டிராவல் டைரிஸில் இது 3rd கண்ட்ரி, ஆனால் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ஜேர்னின்னு பார்த்தா
இதுதான் ஃபஸ்ட்டு. செம்ம எக்ஸைட்டிங்காக இந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா 2024 என்னுடைய மேஜர் ட்ரிப்பு இதுதான், ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன். அந்த மேஜர் ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி ஸ்ரீலங்காவுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் டூரிசம் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங்க்கு ஒரு சூப்பரான கண்ட்ரின்னு சொல்லலாம். மேஜரான ஒரு பிளானாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு 6 to 7 days பிளான் பண்ணியிருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய மேஜர் பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஸோ செம எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு போர்டிங் தான். ஸோ நம்ம ஃப்ளைட் போர்டிங் அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம உள்ளே போக போகிறோம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுடைய ஏர்பஸ் A330-300 மாடல், அந்த ஃப்ளைட்டு தான் இது. இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுடைய இந்த லைவரி பார்த்திங்கன்னா பீகாக் லைவரி போட்டிருப்பாங்க. நம்ம போர்டிங் பார்த்திங்கன்னா டைரெக்டாக அந்த ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வழியாக போய் போர்ட் பண்ணிடுவோம். கீழேருந்து நம்ம மேலே போகிறது கிடையாது, டைரெக்டாக அந்த பெல்ட் வழியாகவே டோருக்குள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. கரெக்டாக 11A நமக்கு போர்டிங் கேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நிற்கிற க்ரௌட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏறுறவங்க தான். ஃப்ளைட் லைவரியில் ஸ்ரீலங்கா அப்படின்னு பெருசாக எழுதியிருக்கும். ப்ளஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட ஃப்ளாகு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்துட்டோன்னா அந்த இன்ஜின் இருக்கிற இடத்துல பீகாக் லைவரி, அப்புறம் டெய்ல் இருக்கிற இடத்துல பீகாக் லைவரி. சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2+4+2 கான்ஃபிகரேஷனில் இருக்குது. ப்ளூ கலர் குஷனிங் கொடுத்துருக்காங்க. நம்ம சீட்டு பார்த்திங்கன்னா 60, கொஞ்சம் பின்னாடி போனோம். ஸோ நம்ம சீட்டில் வந்து செட்டில் ஆகியாச்சுங்க. 2+4+2 கான்ஃபிகரேஷனில் இருக்கிறது. நம்ம 2 தான் புக் பண்ணியிருக்கோம், ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா விண்டோ பக்கத்தே இருக்கும். அதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கை இருக்குல்ல, அந்த சைடு ரெக்கை, அதுக்கு பின்னாடியே சீட் வந்து புக் பண்ணியிருக்கோம். அப்போ தான் வியூ செம்மையாக இருக்கும். சீட்லாம் நல்லா சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டமே கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. சிங்களம், தமிழ், இங்கிலீஷ், 3 லாங்குவேஜ்லேயுமே கொடுத்துருக்காங்க. உயிர் பாதுகாப்பு சட்டை உங்கள் இருக்கையின் கீழ் உள்ளது. ஸோ சீட்டு கீழே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ட்ரே வச்சு சாப்பிட்றதுக்கான டேபிள் ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர் இங்கே வச்சுக்கலாம், இல்லைனா இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேகசின் பவுச் இருக்குது, அதில் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுடைய இது ஒரு சேஃப்டி பேம்ப்ளெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏர் சிக்னஸ் பேக்கு. இன்ஃபர்மேஷன் ஆன் அன்லாஃபுல் பிஹேவியர், அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா இதில் அந்த அதை பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேகசின் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரெஸ்ட் தனியாக எதுவும் கொடுக்கல, ஆனால் ஃபுட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா லெக் ஸ்பேஸ் சூப்பராகவே இருக்குது, நல்லா ப்ராடாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே நமக்கு இந்த இடத்துல சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளோட இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பக்கத்துலேயே சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. அப்புறம் நம்ம ஹெட்ஃபோன்ஸை வந்து இதில் மாட்டிக்கலாம். அப்படியே நம்ம சீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்ஸு, ஸ்பீக்கர்ஸு, அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேண்ட் லக்கேஜை வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சீட்ல பாத்தீங்கன்னா புஷ் பேக் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு இருக்கும், நம்ம ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும்.
அண்ட் ஹெட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டைம் கரெக்டாக 9:45 ஆகுது. நம்மளுடைய கேட்ஸ்லேருந்து கிளம்பிட்டோம். ஸ்பீடோமீட்டர் ஆப்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். என்ன ஸ்பீடில் டேக் ஆஃப் ஆகுறவங்களாம் பார்க்கலாம். ஏர் டிராஃபிக் கிளியரன்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபைட்டும் கரெக்டாக ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 300 km/h ஸ்பீடில் டேக் ஆஃப் ஆயிருக்கும். சிஸ்டம்லேயே பார்த்தீங்கன்னா மேப்பு காமிச்சிடும், எந்த ரூட்டில் போகிறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸு, எவ்வளோ டைம் ஆகும் எல்லாமே காட்டும். ஸோ இங்கே பாருங்களேன், சென்னையில் ஆரம்பித்து ஜாஃப்னா வரைக்கும் கடல் மேலேயே தான் போகிறோம். ஏ ஜெயவர்தனே, போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், 490 knots ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நாட்ஸை வந்து நம்ம கிலோமீட்டராக கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா 850 km/h. அண்ட் ஹைட்டு பாருங்களேன், கடல் மட்டத்துக்கு மேலே 29,000 feet ஹைட்டில் பறந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம புக் பண்ண ஃப்ளைட் டிக்கெட்லேயே காம்ப்ளிமெண்ட்ரியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சர்வீஸும் இருக்குது. ஃப்ளைட் கிளம்புன ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு ஒரு ஜூஸ் பேக்கெட்டு, ஆப்பிள் ஜூஸு டெட்ரா பேக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுடைய கவர் போட்ட ஒரு சாண்ட்விச் மாதிரி, ஒரு பப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ, அதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க பிராண்டு போட்டிருக்கு. இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துடும். நீங்கள் வந்து ஆப்ஷன் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்வேஸில் எக்கனாமி டிக்கெட் புக் பண்ணாலே போதும். பப்புக்கும் சாண்ட்விச்சுக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு டிஷ்ஷு, ஆனால் சூப்பராகவே இருக்குது, சூடாகவே கொடுத்துருக்காங்க அவனில் வச்சு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஜூஸ் கேட்டாலும் தராங்க. அண்ட் நம்ம ட்ராவல் பண்ணுறது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுங்க.
ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமி கிளாஸுக்கு பியர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் ஜஸ்ட் வீடியோவில் ஷோ பண்ணுறதுக்காக வாங்கினோம், நாங்கள் குடிக்க போகிறதில்ல. இந்த பீர் பார்த்தீங்கன்னா எக்கனாமி கிளாஸ் பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே தராங்க, காம்ப்ளிமெண்ட்ரி தான் இதுவுமே. அண்ட் இது மேனுஃபேக்சர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் தான். இங்கே பார்த்தீங்கன்னா சிங்களம், தமிழ், இங்கிலீஷ் மூணு லாங்குவேஜ்லேயும் போட்டிருக்கும். 4.8% ஆல்கோஹால் கண்டென்ட் இருக்கிறது. நல்லா சில்லுனே தராங்கங்க, நல்லா சூப்பர் சில்லுன்னு இருக்குது. என்ன நம்ம குடிக்க போகிறதில்ல, நமக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. பிஸ்னஸ் கிளாஸாக இருந்தால் இந்த பீவரேஜஸ்லாம் இருக்குல்ல, பக்கார்டி, அதுக்கப்புறம் ஓட்கா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். எக்கனாமி கிளாஸாக இருந்தால் இதெல்லாம் சார்ஜபிள் தான். நம்மளை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. அந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில். நம்மளுக்கு பியர்லாம் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே எக்கனாமி பேசஞ்சர்ஸ்க்கே அது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒயினு, ஓட்கா அந்த மாதிரி வாங்கினா மட்டும் டியூட்டி ஃப்ரீ காஸ்ட் அப்படின்னு வரும். ஆன் த ஏர் ஒரு காஸ்ட், அது ஸ்பெஷல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் கேட்டாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் சர்வ் பண்ணுறாங்க. ஸ்ரீலங்காக்குள்ள நம்ம சக்சஸ்ஃபுல்லாக என்ட்ரு ஆயாச்சுங்க. இப்போ வந்து ஸ்ரீலங்கா மேலே தான் பறந்துகிட்டு இருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜாஃப்னா தாண்டியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கொழம்பு வந்துடும். கரெக்டாக ஒரு 45 minutes தான் நம்ம க்ரூசிங் ஆல்டிடியூட்டில் பறந்துருக்கோம். இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டார், இன்னொரு 5 minutesல நம்ம டிசன்ட் ஆக ஆரம்பிச்சிருவோன்னு. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக கொடுத்துருக்காங்க. சோப் டிஸ்பென்சரு இதெல்லாம் வந்து இப்போ பேசஞ்சர்ஸ் ஆக்குனது. டிஷ்யூ சின்னதாக தான் இருக்குது, ஆனால் செம்ம நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதித்யா ப்ரோ கிட்ட பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரோமிங் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு ஏர்டெல் சிம்மில். சிக்னல் எங்கே வந்துச்சுன்னு தெரில, இப்போ பார்த்தீங்கன்னா நோ சிக்னல் தான், பட் எங்கேயோ வந்திருக்கு. கிரீட்டிங்ஸ், ஆயு பவான், வணக்கம் ஃப்ரம் ஏர்டெல் ஸ்ரீலங்கா. நல்லா இருக்குல்ல, எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த மூணு லாங்குவேஜ்லேயுமே வந்து சொல்லிடுறாங்க. அது நம்ம ஃப்ளைட்லேருந்து மெசேஜ் வரைக்கும் எல்லாத்துலேயும் அது ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ளைட் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நிறையாவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மூவிஸ்லாம் இந்தியன் மூவிஸே நிறையா இருக்குது. இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டோன்னா இந்த வாரிஸ்லாம் இருக்குது. வேற என்ன, தமிழ், மாவீரன், மாநாடு, தமிழ் மூவிஸே நிறையா இருக்குது. கண்டாரா, அதர் லாங்குவேஜ் மூவிஸும் நிறையா இருக்குது. கடலுக்கு மிக அருகில் ஃபர்ஸ்ட் சைட் ஆஃப் ஸ்ரீலங்கா கேரளா திருவனந்தபுரம் வேட்டாங்க இருக்கு. லேண்ட் ஆயாச்சுங்க, ஏர்போர்ட். Thank you.
නෝනාවරුනි මහත්වරුනි, අපි දැන් ගමනාන්තය වෙත පැමිණ සිටිමු. වෙබ් අඩවියට පිවිසීමෙන් විශේෂ වරප්‍රසාද සහ මිල පහසුකම් පිළිබඳව දැන ගැනීමට ඔබට අවස්ථාව සලසා දී ඇත. தயவு செய்து அவதானத்துடன் செயற்படுங்கள். விமானத்தை விட்டு வெளியேறும் போது உங்கள் பொருட்களை தவறாது எடுத்துச் செல்லுங்கள். கம் என்ற எமது இணையதள முகவரியை நாடுங்கள். உங்களுக்கு சேவை வழங்க கிடைத்தமையிட்டு பெருமகிழ்ச்சி அடைவதுடன் மீண்டும் சந்திக்க விரும்புகின்றோம். வான்வேடு அமைப்பின் உறுப்பினரான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பயணம் செய்தமை நம்ம ஆக்சுவலி வேற ஒரு கண்ட்ரில இருக்கோம். ஆனா அந்த பிளைட்டுக்குள்ள நம்ம தமிழை கேட்கிறப்ப, அதுவும் சுத்தமான தூய்மையான தமிழை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இலங்கை வந்துட்டோம். குமரி கண்டத்தின் இன்னொரு பகுதி இலங்கைக்குள்ள என்டர் ஆயாச்சு. Thank you. Hi. Are you going? Thank you. செம்ம ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சுல, இப்போ தான் மேலே ஏறின மாதிரி இருக்குது. அப்படியே கீழே இறங்கிட்டோம். அண்ட் சர்வீஸும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் எண்டில் சொல்கிறேன் நான் இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுட்டு. ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கேயும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் நம்மளுக்கு திரும்ப இங்கே நடக்கும். அந்த செக்யூரிட்டி செக்லாம் திரும்ப இங்கே நடக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் போய் நான் சொல்கிறேன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன் சர்வீஸ் எப்படி இருந்துச்சுன்னு. கொலம்போ பந்தாரநாயக்கே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோங்க. இந்த ஒரு டெர்மினல் தான் இப்போதைக்கு ஆப்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அரைவல் டிபார்ச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டெர்மினலில் தான் ஆகுது. ஸோ அதனால தான் கொஞ்சம் க்ரௌடடாக இருக்குது. ஏறுற பேசஞ்சர்ஸ் வர பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஒரே டெர்மினலாக. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கேட்ஸு ஒரே லைன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்க, அதுதான் ஸ்ரீலங்கா. நீங்கள் எங்கே பார்த்தாலும் தமிழை பார்க்க முடியும். எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த மூணு லாங்குவேஜில் சைன் போர்டு வச்சுருப்பாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே கூட ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிங்களம் தமிழ் இங்கிலீஷ் இந்த மூணு லாங்குவேஜ்லேயும் சைன் போர்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அரைவல் கேட்ஸ்லேருந்து வெளியில் வந்துட்டு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இமிக்ரேஷன் கவுண்டர்ஸ் போகிறோம். இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கேபின் லக்கேஜை எடுக்க முடியும். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற மக்கள் அதிகமாக புத்திசம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 70% மக்கள் புத்திசம் ரிலீஜனை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மீதி இருக்கிற 30% தான் ஹிந்துயிசம் இஸ்லாம் கிறிஸ்டியன்ஸ் அதெல்லாம் வரும். இமிக்ரேஷன் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கேயே பார்த்திங்கன்னா ரெண்டு கவுண்டர்ஸ் இருக்குது. லோக்கல் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாரினர்ஸ் அதாவது அதர் கண்ட்ரி பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் இன்னொரு கவுண்டர் யூஸ் பண்ணோம். நம்மளும் ஃபாரினர் தான் இங்கே. இலங்கை வந்தாலும் நம்ம ஃபாரினர் தான், இந்தியாவிலேருந்து வரோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அரைவல் கார்டை ஃபில் பண்ணிடணும். நம்ம அதர் கண்ட்ரிலேருந்து வரதுனால அரைவல் கார்டில் நம்ம பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸு, ஸ்ரீலங்காவில் எங்கே தங்க போகிறோம், எத்தனை நாள் தங்க போகிறோம், எதுக்காக வந்திருக்கோம், எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா இந்த அரைவல் கார்டில் நம்ம ஃபில் பண்ணணும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் இமிக்ரேஷன் அண்ட் இமிக்ரேஷன். சப்போஸ் இந்த ஒன்று இந்த கார்டில் ஃபில் பண்ணலாம், இல்லாட்டி பார்த்திங்கன்னா அங்கே கம்ப்யூட்டர்ஸே கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே நம்ம ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணிக்கலாம். இலங்கைக்குள்ளே வந்து கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் நிறையா புது புது தமிழ் வார்த்தைகள் கற்றுக்கிட்டோங்க. இந்த டிரான்சிட்டு, இமிக்ரேஷன் இதுக்கெல்லாம் தமிழில் என்ன அப்படிங்கிறது இவ்வளோ நாள் தெரியாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அதான் எழுதியிருக்கு, தமிழில் தான் எழுதியிருக்கு. இங்கே பாருங்கள், இமிக்ரேஷனுக்கு குடி வரவு அப்படின்னு பேர். கொலம்போ ஏர்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இமிக்ரேஷன் ப்ராசஸ் சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சுங்க. ஜஸ்ட் நம்ம பாஸ்போர்ட்டை போய் காமிச்சா போதும். அந்த பாஸ்போர்ட்லேயே இருக்கும் இந்தியன் பாஸ்போர்ட்னு, ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். அதை மட்டுமே பார்த்துட்டு நமக்கு ஆன் அரைவல் சீல் போட்டுடுறாங்க. இடிஐ கூட செக் பண்ணலை, எங்ககிட்ட இடிஐ இருக்குது. பட் ஆன் அரைவல் பார்த்திங்கன்னா எல்லா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கும் ஃப்ரீ விசா.
நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி லாஸ்ட் 3 மந்த்ஸாக கொடுத்துட்ருக்காங்கன்னு. ஸோ 2023 நவம்பரில் ஆரம்பித்தது, அதை பற்றி தெளிவாக சொல்லிடுறேன். 2023 நவம்பர் டிசம்பர், 2024 ஜனவரி பிப்ரவரி மார்ச், மார்ச் 31st வரைக்கும் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு ஸ்ரீலங்கா வரத்துக்கு டூரிஸ்ட் விசா ஃப்ரீ. நீங்கள் இங்கே வந்து 30 டேஸ் வரைக்கும் இங்கே டூரிஸ்ட் விசா வச்சு இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம், எக்ஸ்ப்ளோரிங் பண்ணிக்கலாம், விசிட் பண்ணிக்கலாம், எல்லா பிளேசஸும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் ட்ராவல் பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 18, 2024. ஸோ இன்றைக்கி டேட்டில் பார்த்திங்கன்னா இதுதான் ப்ரொசீஜர். நம்ம வந்து எந்த விசாவும் எடுக்க தேவையில்லை, இடிஏ ஆன்லைனில் இடிஏ மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த இடிஏ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அதுவும் எந்த காஸ்ட்டும் கிடையாது, ஃப்ரீ தான். டைரெக்டாக அந்த இடிஏ வச்சு நம்ம இங்கே ஏர்போர்ட் வந்துக்கலாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா எதுவுமே பெருசாலாம் வந்து நம்மளுக்கு வந்து இஷ்யூஸ் இருக்காது, விசா ஃப்ரீயாக நமக்கு வந்து ஸ்டாம்ப் போட்டு கொடுத்துருவாங்க பாஸ்போர்ட்டில். யூஸ்வலான டைமில், அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, யூஸ்வலாக ஸ்ரீலங்கா டூரிஸ்ட் விசா பார்த்திங்கன்னா 6,000-7,000 வரைக்கும் ஆகும். பட் இன்றைக்கி நமக்கு அந்த காஸ்ட் கிடையாது. அண்ட் இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பந்தார நாயக்கி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸே இருக்குது. உள்ளே வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே சேல் பண்ணுவாங்க போல். நம்ம செக்இன் பேக்கேஜ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே என்ட்ரன்ஸ்லேயே ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர்ஸ் இருக்குது, நிறைய கவுண்டர்ஸ் இருக்குது. இந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய கவுண்டர்ஸ் இருக்குது, பட் இந்த ஒரு கவுண்டரில் மட்டும்தான் இந்தியன் கரன்சிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. மற்ற கவுண்டர்ஸ்லாம் US டாலர்ஸு, மற்ற நாட்டு கரன்சி அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃப் சிலோன் இங்கே மட்டும்தான் இந்தியன் கரன்சிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ இப்போதைக்கு வந்து எங்ககிட்ட இருக்கிற இந்தியன் அமௌண்ட்டை வச்சு ஸ்ரீலங்கன் அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்புறோம். ஆக்சுவலி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பற்றி பார்த்தோன்னா நம்ம இந்தியன் கரன்சியும் ஸ்ரீலங்கன் கரன்சியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியன் கரன்சி வேல்யூ 1 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் கரன்சி 3.88 ரூபாய் ஆகுது. அது வந்து ஆக்சுவல் வேல்யூ. பட் இங்கே நம்மளுக்கு வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பேங்க் ஆஃப் சிலோனில் எப்படி நம்மளுக்கு பண்ணித்தராங்கன்னா 3.36 கணக்கு வச்சுக்கிறாங்க. 1 ரூபாய் இந்தியன் அமௌண்ட்டுக்கு ஸ்ரீலங்கன் அமௌண்ட் 3.36 கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் மொத்தமாக ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தோம், இந்தியன் ருபி படி 5,000 ரூபாய் கொடுத்தோம். எங்களுக்கு ஸ்ரீலங்கன் மணி 16,800 கொடுத்துருக்காங்க. ஸ்ரீலங்காவுக்கு யூஸ் பண்ணுற மணி பேர் LKR, லங்கன் கரன்சி, லங்கன் ருபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 50 ரூபாய், அதுக்கப்புறம் 100 ரூபாய், 1,000 ரூபாய், 5,000 ரூபாய். ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா 20 ரூபா நோட்டு, 5,000 ரூபா நோட்டு வரைக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்குது. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம எல்லா ப்ரொசீஜர்ஸையும் முடிச்சுட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்துட்டோம். சூப்பரான ஏர்போர்ட்டுங்க, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. கொஞ்சம் சின்ன ஏர்போர்ட் தான், டெர்மினல் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டெர்மினலாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி உள்ளே சொல்லியிருந்தேன் இல்லையா, அரைவல் டிபார்ச்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரோவில் இருக்கிற கேட்ஸ்லேயே வந்து பண்ணுறாங்க. ஸோ ஓரளவுக்கு சின்ன ஏர்போர்ட் தான், பட் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எபிசோட் 1 முடிவுக்கு வருது. நம்ம இந்தியா டு ஸ்ரீலங்கா ட்ராவலில் எபிசோட் 1 முடிவுக்கு வருது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ட்ராவல் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. இன்னுமே நான் உங்களுக்கு பேர் பற்றி சொல்லவே இல்லை பாருங்கள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் நாங்கள் புக் பண்ணும்போது 1 மந்த் முன்னாடி புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 1 மந்த் முன்னாடி நாங்கள் புக் பண்ணும்போது எக்ஸாக்ட்லி 8,000 ருபீஸ் வந்துச்சு பர் பர்சனுக்கு. புக்கிங் சார்ஜஸ்ஸு, கன்வீனியன்ஸ் சார்ஜஸ்ஸு எல்லாமே சேர்த்து பர் பர்சன் 8,000 ருபீஸ் ஆச்சு. அந்த 8,000 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்தான சர்வீஸாக இருந்துச்சுங்க. முக்கியமாக வந்து உள்ளே அவங்க ப்ரொவைட் பண்ணது ஃபுட் சர்வீஸு, டைமிங்கு, அந்த ஃப்ளைட்டில் இருந்த சீட் கம்ஃபர்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு ப்ரீமியம் கேட்டகரி ஃப்ளைட்னே சொல்லலாம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸு. எங்களுக்கு செம சாட்டிஸ்ஃபைடாக, செம ஹாப்பியாக இருந்துச்சு. அண்டு இதோட பார்த்தீங்கன்னா
எங்களுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிச்சுட்டு அடுத்து கண்டினியூ பண்ணி இங்கேருந்து நம்ம ஸ்ரீலங்காவில் நிறையா பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அடுத்தடுத்து வரப்போகிற வ்ளாக்ஸில் மறக்காமல் பாருங்கள், தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வீடியோ சூப்பராக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. சேனல் ஃபுல்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ட்ராவலோட ஸ்ரீலங்காவிலேருந்து மீட் பண்ணுறேன். டாடா.